கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 1.5 மாதங்களில் கேரளாவிற்கு கனிம வளங்கள் கடத்தும் கனிமவள டாரஸ் லாரிகள் மோதி 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இதற்கு இந்த மாவட்டத்தின் அமைச்சர் மனு தங்கராஜ் பொறுப்பேற்க வேண்டும். அமைச்சர் 6 பேரை அவர் கொலை செய்துள்ளார் என நாகர்கோவில் முன்னாள் மத்திய இணையமைச்சரும் வரும் தேர்தலில் குமரி நாடாளுமன்ற பாஜக வேட்பாளருமான பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து அவர் இன்று கன்னியாகுமரி மாவட்டம் வந்தார். முப்பந்தல் இசக்கியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த அவர் அங்கிருந்து நாகர்கோவில் வந்தார். நாகர்கோவிலில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற தேர்தல் அலுவலகத்திற்கு வந்த அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறும்போது, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் அமைச்சராக இருந்தபோது 48,000 கோடி ரூபாய் அளவிற்கான திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியுள்ளேன். மீண்டும் இந்த மாவட்டம் வளர்ச்சி பெற தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வேன். கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக அண்டை மாநிலங்களுக்கு கனிம வளங்கள் கடத்திச் செல்லப்படுகிறது. ஆனால் இங்குள்ள மக்களுக்கு கட்டுமான பணிக்கான கனிம வளங்கள் கிடைப்பதில்லை. கனிம வள டாரஸ் லாரிகள் மோதி 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இதற்கு அந்த மாவட்டத்தின் அமைச்சர் மனோ தங்கராஜ் பொறுப்பேற்க வேண்டும். அமைச்சர் 6 பேரை கொலை செய்துள்ளார். அதில் 4 பேர் கிறிஸ்தவர்கள். அமைச்சருக்கு திமுக கட்சிக்காரர்களை பற்றியும் கவலை இல்லை. ஜாதிக்காரர்கள் நாடாரை பற்றியும் கவலை இல்லை. கிறிஸ்தவர்களை பற்றியும் கவலை இல்லை. குமரி மாவட்ட மக்களுக்காக அவர் இருக்க மாட்டார் என ஆவாசமாக பேசினார். நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் திமுக, காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை கட்சிகள், திக போன்ற பல்வேறு கட்சிகள் இடம்பெற்றுள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இன்று நடந்த தேர்தல் தொடர்பான இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளை புறக்கணித்ததன் காரணம் குறித்து மாவட்ட அமைச்சர் மனோ தங்கராஜ் விளக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதன் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் திரு மாவேந்தன் நாகர்கோவிலில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். இந்த சம்பவம் கூட்டணி கட்சிகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.